நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு துறைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அனைத்து பள்ளிகளும் இனிமேல் திறந்துட்டாங்க. சத்துணவு துறையில் இப்போ வந்து காலியாக உள்ள பணியிடங்களும் நிரப்பப்படும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாபை பற்றி இதில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே மாதத்திற்கு 20,000 ஒரு 60,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் வீட்டில் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், யார் வேணாலும் இந்த ஜாபில் கலந்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான முன் தொகை இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யார் யார் என்ன கல்வி தகுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, எந்த விதமான கல்வி தகுதியும் இதுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு தமிழில் எழுத படிக்க அந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும், இந்த ஜாப்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தமிழகத்தில் இருக்கிற யார் வேணாலும், பள்ளிக்கு செல்றவர்கள், வேலையிலேருந்து நின்றவங்க, ஸோ அந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணிக்க, உடனே இதில் கீழே லிங்க்கே இருக்குது, அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த ஜாப்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அருமையான ஜாப், மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காகவே பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் வந்து சேரும். 25,000 காலி பணியிடங்களால் தடுமாறும் சத்துணவு துறைன்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழக அரசு சத்துணவு திட்டத்தில் அதிகரித்துள்ள காலி பணியிடங்களை ஸோ உடனடியாக நிரப்பணும். இப்போ வந்து எல்லாமே பள்ளிகள் எல்லாமே இப்போ இந்த டைமில் ஓப்பன். ஸோ என்ன ஆகும், மதிய உணவு சத்துணவு திட்டம், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை, இது எல்லாமே போகணும். தற்போதைய நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் 300 முதல் 800 வரை பணியிடங்கள் காலியாகவே உள்ளன. ஒரு சத்துணவு அமைப்பால் 4 மையங்களிலும் சமையலர் 3 பள்ளிகளிலும் பணியாற்றும் அவலம் நிலை உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே போகணுன்னா அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தர், ஒரு அமைப்பாளர், ஒரு சமையலர் கம்பல்சரி ஒரு பள்ளிக்கு போடணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்திருக்கு. ஸோ அமைச்சர் அதான் சொல்லியிருக்காரு. வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த துறை மற்றும் அங்கன்வாடி பணியிடங்கள் எல்லாமே உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப பயன் அடைவாருங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா உடனடியே டைமுக்கு அந்த எல்லாமே அவங்களுக்கு மதிய உணவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையாக அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவங்க அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்பதிவு பெற்றிருக்க வேண்டும், கணினி எம்எஸ் ஆஃபீஸ் தெரிந்ததாக இருக்க வேண்டும், இளநிலை மற்றும் ஆங்கில தட்டச்சு தமிழில் தேர்ச்சி பெற்றவருக்கும் கணினி இயக்குபர் பணி வந்து அந்த சத்துணவு துறையில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு தொகுப்பு ஊதியமாக மாதத்திற்கு 12,000 வழங்கப்படும் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பணியிடம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானது. பணி அமர்த்தப்படும் பணியாளர் வேலை திருப்திகரமாக இருப்பின் இப்பணியிடத்திற்கு உரிய பணி தொடர் ஆணை பெறப்பட்டு பணி நீட்டிப்பும் வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச 1 வார கால இடைவெளி விட்டு பணியிடம் புதுப்பிக்கப்படும், ரெனுவல் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்பணியிடம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. எந்த விதத்திலும் முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்ய கோரவோ காலம் ஒதுக்கிட அந்த இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அரசு அதிகமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே இது செயல்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பெயர், தாய் தந்தை பெயர், தேசிய இன வகுப்பு, இருப்பிட முகவரி, தொலைபேசி எண், கைபேசி, கல்வித்தகுதி, தொழில்நுட்ப கணினி தகுதி, முன் அனுபவம் ஆகியவற்றினை வெள்ளை தாளில் தட்டச்சு செய்து கையொப்பமிட்டு விண்ணப்ப படிவத்துடன் கல்லூரி மாற்று சான்றிதழ், பட்டம் பெற்றதற்கான மதிப்பெண் சான்றிதழ், தட்டச்சில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கீழ்நிலை தேர்ச்சி பெற்றதாக சான்று, முன் அனுபவ சான்று, குடும்ப அட்டை மற்றும் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை ஆகியவற்றின் நகல்கள் எல்லாமே கெஜெட் ஆஃபீஸரின் கிரீன் சைன் பண்ணி அவங்க மாவட்ட ஆட்சியர் சத்துணவு திட்டப்பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை என்ற முகவரிக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 16/11/2021 மாலை 5 மணிக்கு முன்னதாக அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ சத்துணவுத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதே
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருங்காலங்களில் வரும். ஸோ உடனே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.